வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மயிலாடுதுறை மற்றும் கும்பகோணம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. காரைக்குடிக்கு மயிலாடுதுறையிலிருந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின், அதாவது முன்பதிவு செய்யப்படாத ரயில் பகல் நேரத்தில் வேண்டும் அப்படிங்கிறது தான். ரயிலே இல்லையா அப்படின்லாம் கேட்ட முடியாது. ரயில் நிச்சயமாக இருக்கிறது. சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி வழியாக புதுக்கோட்டை போய் அங்கிருந்து காரைக்குடி வரைக்கும் செல்கிறது. இது எல்லா நாட்களுமே இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இதில் சென்னையிலிருந்து வரும்போதே கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. அதனால் நம்ம காரைக்குடி வரைக்கும் போகணும் அப்படின்னா நிச்சயமாக அன்ரிசர்வ்டு பெட்டிகளை ஏறி சிரமப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ரயில்கள் வாரம் ஒரு முறை இரண்டு முறை இயங்கக்கூடிய ரயில்கள் கூட இருக்கிறது. ஆனால் அதிகப்படியான ரயில்கள் இல்லை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து கிளம்பக்கூடிய ரயிலாக இருந்தால் ரொம்பவும் வசதியாக இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட பகல் நேரங்களில் இயங்கக்கூடிய பேசஞ்சர் ரயிலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி வரைக்குமே ஒரு ரயில் முன்பதிவு செய்யப்படாத ரயில் கிளம்புச்சு அப்படின்னா மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, காரைக்குடி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நிறுத்தங்கள்லையும் நின்று செல்வதன் மூலமாக எல்லா மக்களும் பயன்படுவதற்கு வசதியாக இருக்கும். இப்போ இவங்க காரைக்குடி போகணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே இருந்து திருச்சி வந்து திருச்சியிலிருந்து மறு ட்ரெயினில் தான் காரைக்குடி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. சென்னையிலிருந்து வர ரயில் இருந்தாலும் கூட எல்லா நேரங்கள்லையுமே கூட்டமாக தான் வருது. என்றைக்குமே அந்த ட்ரெயின் காலியாக வந்து யாரும் பார்த்தது கிடையாது. அது நடக்க போகிறதும் கிடையாது. எல்லா நாட்கள்லையும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ரயிலாக இருக்கிறதன் காரணமாக மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடிக்கு பகல் நேரத்தில், மயிலாடுதுறையிலிருந்து கிளம்பி காரைக்குடி வந்துட்டு திரும்ப ஈவினிங் டயத்தில் காரைக்குடியிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் கும்பகோணம் வழியாக இயங்கக்கூடிய ரயில் வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிறாங்க. இதை ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக கருத்தில் கொண்டு கூடிய விரைவில் பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை எடுத்தாங்க அப்படின்னா இந்த பகுதி மக்களுக்கு ரொம்பவும் வசதியாக அதே நேரத்தில் அதிக பயன்பாட்டை தரக்கூடிய ரயிலாகவும் இந்த ரயில் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைந்திருக்கோம்.